வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலைவலி மூலம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எ டே ஆஃப் ஒரி இஸ் மோர் எக்ஸாஸ்டிங் தேன் எ வீக் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்குது. அதாவது ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் கடினமாக வேலை செஞ்சால் ஏற்படுற அந்த டயர்ட்னஸை விட ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து ரொம்ப கவலையோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த டயர்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுவோம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அந்த மாதிரி நம்மலாம் வந்து நிறையவே வந்து கவலைப்படுறோம் எல்லா விஷயத்தையும் நினச்சி. அந்த மாதிரி நம்ம நிறைய கவலையில் இருக்கும்போது அந்த கவலைகள்ல இருந்தெல்லாம் எப்படி வந்து விடுபடுறது, எல்லா கவலைகள்ல இருந்தும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தோட பேர் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, பகவத் ஐயாவோட புத்தகம். பகவத் ஐயாவோட புத்தகங்கள் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்ஸும் தரேன், நீங்கள் பாருங்கள். இந்த புத்தகமும் அதே மாதிரி பகவத் ஐயாவோட எளிமையான ஸ்டைலில் ரொம்ப அழகாக பிரச்சனைகள்னால் என்ன, கவலைன்னா என்ன, ஏன் கவலை வந்து உருவாகுது, இந்த கவலையிலேருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றது, எப்படி வெளியே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஒரு டீப்பாக பிரச்சனைனா என்னன்றத ரொம்ப டீப்பாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும், அலைகள் இல்லாமல் கடல் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி, ரெண்டுமே வந்து சமமானது அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து அலைகள் இல்லாமல் எப்படி கடல் இருக்க முடியாதோ அதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையும் இருக்க முடியாது. இப்போது நம்மளுடைய முகம் வந்து உண்மையான ஒரு முகம், அதை வந்து நிஜ பொருள்னு சொல்கிறோம். அதை நம்ம வந்து இப்போ பார்க்கணும் அப்படின்னா கூட கண்ணாடி வழியாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ கண்ணாடியில் தெரிகிறது வந்து நிழல் பொருள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த நிழல் பொருளை வச்சு தான் இந்த நிஜ பொருளையே நம்ம வந்து அணுகிறோம் எப்பயுமே. அந்த அளவுக்கு இந்த நிஜமும் நிழலும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்போது மனசும் அறிவும் இணைஞ்சு தான் நமக்கு வந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு உதவி செய்யுது. இப்போ நம்ம வெளியில் போயிருக்கோம், நம்ம வீட்டில் யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு நமக்கு விஷயம் தெரியுது அப்படின்னா இந்த மனசும் அறிவும் சேர்ந்து தான் அந்த படபடப்புலையும் நம்மளை வந்து வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் நம்மளை வந்து விடுது. அதே நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட மனசு வந்து அங்கே போயிடுது. அவங்க எப்படி இருப்பாங்களோ, என்ன ஆயிருக்குமோ அவங்களுக்கு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய மனசு வந்து அங்கே போயிடுது நம்மளை விட்டு. அப்போ இதுவும் ஒரு மனதோட ஒரு விஷயம்தான். மனசும் அறிவும் சேர்ந்து எப்படி நம்மளை வழிகாட்டி கூட்டிகிட்டு போகுதோ அதை வந்து ஒரு லாபமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து இங்கே இருக்கும்போதே மனசை வந்து அங்கே போய் என்ன நடந்திருக்கோன்னு பதைக்கிறத வந்து ஒரு பாதகமான அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த மனசை பற்றி டீப்பாக உள்ளே போகும்போது ஸ்தூலம் சூட்சுமம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஐயா. ஸ்தூலம் அப்படின்னா வெளிப்படையாக நடக்கிற விஷயங்கள். இப்போ வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்குது, ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, இல்லை வந்து பணத்தை தொலைச்சிடறோம், இல்லை ஒருத்தவங்க இறந்துடுறாங்க, இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இதெல்லாம் வந்து ஸ்தூலமான நிகழ்வுகள். இன்னொன்று வந்து சூட்சுமம். சூட்சுமம்னா அதை மனசு வந்து எப்படி பார்க்குது, மனசு வந்து எப்படி ஏற்றுக்குது அப்படின்றத வந்து சூட்சுமம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சூட்சுமம் வந்து ஸ்தூலத்தோட கட்டுப்பாட்டில் கிடையாது. அதாவது நம்ம இப்படி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது சூட்சுமத்தை. இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நிஜம், யதார்த்தம், ஸ்தூலமான ஒரு நிகழ்வு. அது தொலைஞ்சுது அப்படின்னா மன துயரம் ஏற்படுது. இப்போ அந்த நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அதுதான் வந்து நமக்கு ஒரு மன நெருக்கடியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அப்படின்றது யதார்த்தம், அந்த பொருள் தொலைஞ்சிருக்க கூடாது அப்படின்றது விருப்பம். இது ரெண்டுமே மனசோட வேறு வேறு அம்சங்கள். இந்த ரெண்டும் வந்து வேறுபடுது இல்லையா, இது வேறுபடுறதுனால ஒரு உராய்வு ஏற்படுது. அதை தான் வந்து நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம வந்து மன துயரம்னு சொல்கிறோம். இந்த மன துயரம் வந்து கற்பனையானது கிடையாது, அது வந்து யதார்த்தமானது. ஏன்னா அந்த பொருள் தொலைஞ்சிருச்சு, அதனால வந்து யதார்த்தமாக நமக்கு வந்து ஒரு கவலை வருது இல்லையா. அது வந்து ரொம்ப யதார்த்தமானது. பொருள் அழிஞ்சது, தொலைஞ்சு போனது அப்படின்றது ஒரு யதார்த்தம், அதை ஏற்க மறுக்கிறோம், அதனால மன துயரம் வருது. அதுவும் இயல்பு தான், அதுவும் யதார்த்தம் தான், அதையும் ஏற்க மறுக்கிறோம், அதனால தொடர்ந்து நமக்கு மன துயரம் இருந்துட்டே இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட மன துயரத்துக்கான ஒரு காரணம் அப்படின்ற அந்த நாட்டை வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. இப்ப அந்த மன துயரத்தை மட்டும் நம்ம வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த கவலையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம், இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில வந்துடலாம் அப்படின்றதுதான் இதோட முக்கியமான விஷயம். ஏன் இந்த யதார்த்தத்தை ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு எப்பவுமே துன்பமற்ற நிலை வேணும் அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்பம் வரும்போது அதை ஏத்துக்கிறோம், சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். துன்பம் வரும்போது மட்டும் அதை மாற்றி அமைக்கணும்னு முயற்சி செய்கிறோம். இப்போ ஏதாவது நமக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்ததுன்னா அதை மாற்றி அமைக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ நம்ம முரண்படலை அதில். அதே நேரத்தில் துன்பம் வந்தால் அதை மாற்றி அமைக்கணும், இது ஏன் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதோட நம்ம வந்து முரண்படுறோம். யதார்த்தத்தை நம்ம வந்து ஏற்றுக்க வந்து மறுக்கிறோம். அதாவது நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு தவறு அப்படின்னு நினைக்கிறது வந்து நமக்கு நடக்கக்கூடாது, வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்.
நமக்கு சரி அப்படின்னு சொல்கிறது வந்து தோன்றது வந்து எனக்கு வேணும், அது வந்து நியாயமானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மைண்டில். இப்போ வந்து நமக்கு நடக்கிற அனுபவங்கள் எல்லாமே நம்மளுடைய மன இயல்புக்கு ஏற்ப வந்து மாறுபடும். அதாவது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்த சூழ்நிலை, நம்ம அம்மா அப்பா, நம்ம படித்த ஸ்கூலு, நம்மளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு நடந்த நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம மைண்டு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வச்சுருக்கோம். இப்படி நடந்தால் அழுகிறது, இப்படி நடந்தால் சிரிக்கிறது, இப்படி நடந்தால் சந்தோஷப்படுறது, இப்படி நடந்தால் கோவப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு வந்து ஒரு இது வச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து சோகமான ஒரு விஷயம் நடக்கும்போது மனசு வந்து இயல்பாகவே அழுகிற மாதிரி ஒரு சோகத்தை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதோட நம்ம வந்து முரண்படுறோம். அதாவது மனசு இயற்கையாக செய்கிற ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், போராடுறோம். நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடுறோம். இந்த போராட்டம் தான் நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். இப்போ நம்மளோட வெளி மனசு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பேன், கோவமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்போம். ஆனால் வந்து நம்மளால் அந்த முடிவை வந்து ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால். ஆனால் 24 hours நம்ம கோவமாகவும் இருக்க மாட்டோம். ஒரு சில நேரங்களில் வெளிப்படுத்துவோம், ஒரு சில நேரங்களில் நம்மளால் முடியும் அதை ஹேண்டில் பண்ண, இப்படிலாம் இருப்போம். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா நம்மளோட அறிவு தான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஒரு பாலம் மாதிரி இருந்து செயல்படுது. இந்த நேரத்தில் கோவப்படணும், இந்த நேரத்தில் கோவப்படக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம அறிவு தான் நமக்கு வந்து சொல்லுது. இப்போ நம்ம தெளிவாக பார்த்துட்டோம், நம்ம இயல்பாக வெளிப்படுற ஒரு உணர்வை வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுறது தான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. இதை வந்து நம்ம வெளி மனசுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா வந்து பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். இதை எப்படி நம்ம வந்து புரிய வைக்கிறது? இப்போ நமக்கு நடக்கிற அனுபவத்தை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சாலே நம்ம அடையிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, இந்த விஷயந்தான் எனக்கு வேணும், இதை தான் நான் போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கு புரியுது இல்லையா. அப்போ நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த போராட்டம் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ ஒரு ஆறு இருக்குது, அது ஊர் ஊராக போகும்போது சாக்கடையோட எல்லாம் கலக்கும், சாக்கடை தண்ணியோட எல்லாம். ஆனாலும் கடைசியாக வந்து அந்த ஆறு வந்து தெளிஞ்சு நல்ல தண்ணியாக வந்து வந்துடும். கடைசியாக அந்த தண்ணியை வந்து நம்ம கடவுளுக்கு கூட நம்ம அபிஷேகத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதே அந்த ஆறு வந்து ஒரு இடத்துல வந்து தேங்கி நின்றுச்சு ஓடாமல் அப்படின்னா அது வந்து சாக்கடையாகவே மாறிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா அனுபவங்களையும் அப்படியே வந்து போக விட்டுட்டோம், திரவம் மாதிரி லிக்விட் மாதிரி போக விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே தெளிஞ்சு வந்துடும். இதே நம்ம வந்து அந்த அனுபவத்தை நம்ம பிடிச்சி வச்சிட்டு இருக்கோம், இல்லை அதை வந்து நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு திட நிலையில் இருக்கும்போது நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது, அதுதான் வந்து பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் நம்ம வந்து அப்படியே போக விட்டுட்டோம், ஒரு கவலை வருது பரட்டும் அது போகும்போது போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறோம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ரொம்ப கோபம் வருது, ஓகே கோபம் வருது வரட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்படியே விட்டுறோம் அப்படின்னா இந்த தெளிந்த நீரோடைய மாதிரி ஆறு எப்படி ஓடி ஓடி அது வந்து தன்னை சுத்தப்படுத்திக்கிதோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய மனசும் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு வந்து பழகிரும். அப்போ நமக்கு திருப்ப அதே மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது இயல்பாக சாதாரணமாக இருக்கிற ஒரு தன்மையை வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும், அந்த கேரக்டர் நமக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிடும். இது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகுது. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் இப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இப்படி ஒரு விஷயம் நடந்தால் இப்படி நம்ம நடந்துப்போம், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் இப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில். அப்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கிறோம், இப்போ அதே விஷயத்த நம்ம வேறு மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதுவும் ரெக்கார்டாக ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ரெக்கார்டாக ஆக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃப்யூச்சரில் மாற ஆரம்பிக்கும். மொத்தத்தில் அக உணர்வுகளை எதிர்த்து போராடாமல் அதெல்லாம் வந்து பிரவாகமாக நம்ம வந்து போக அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா கவலைகள்லேருந்தும் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்றது தான் வந்து கன்க்ளூஷன். அக உணர்வுகள் அப்படின்னா நம்ம உள்ளே ஏற்படுற எமோஷன்ஸ், நமக்குள்ளே ஏற்படுற எமோஷன்ஸ், அதையெல்லாம் நம்ம வந்து அப்படியே பிரவாகம் அப்படின்னா வந்து ஃப்ளோவாக அது எப்படி இருக்கோ ஆஸ் இட் கோஸ், அது எப்படி வந்ததோ அப்படியே போகிறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கணும் அப்படின்றது தான் வந்து கன்க்ளூஷன். இன்னும் வந்து இந்த புக்கில் வந்து கோபம் காமம் இதெல்லாம் வந்துட்டு டீப்பாக வந்து ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுலேருந்தெல்லாம் எப்படி வெளியில் வர்றது, அதே மாதிரி தீய பழக்கங்கள்லேருந்து எப்படி வெளியே வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் மற்றவங்களால் வந்து நிறையா நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம எவ்வளோ தான் நம்ம மாற்றிக்கிட்டாலும் சில பேர் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து என்னென்னா மற்றவங்க நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அவங்கள பார்த்து நம்ம பயப்படவும் கூடாது, அதே நேரத்தில் வந்து அவங்கள ரசிக்கவும் தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்கள நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால் வந்து மாற்ற முடியாது அவங்கள. அப்படி இருக்கும்போது அவங்கள பேசாமல் ஏற்றுக்கிட்டு ரசிச்சுட்டு அமைதியாக இருந்தாலே போதும்,
பிரச்சனையை மாற்றணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றின எண்ணம் வந்து வரலாம், ஆனால் அதையே முழு நேர தொழிலாக எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு அது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தாட் வந்து வரலாம், அந்த தாட்டோடு நம்ம நிறுத்திக்கணும், அதை வந்து திங்கிங்காக கொண்டு போகக்கூடாது. திங்கிங் நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா, அந்த அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி நம்ம திங்கிங் அதை பற்றியே நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அது வந்து வன்மமாக மாறும், அடுத்தவங்களை வந்து துன்புறுத்தணும், இல்லை வந்து கஷ்டப்படுத்தணும், இல்லை சண்டையை உருவாக்கணும், இப்படிலாம் வந்து தோணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது வருது, அதுவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அதோட நம்ம போராடாமல் அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இதோட விஷயம், இதில் சொல்லப்படுற முக்கியமான விஷயம். இந்த மன எழுச்சிகள், அதாவது மனசுலேருந்து நமக்கு இந்த மாதிரி திங்கிங்னால உருவாகிற அந்த கோபம், இதெல்லாம் தான் வந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒரு டெம்பரவரி மேட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம். இந்த பைத்தியக்காரத்தனம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், எல்லாருக்குமே அது வந்து வெளிப்படும். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை நம்ம வந்து கோபமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்களை தவறாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாருக்குமே ஏற்படுறது, இந்த பைத்தியக்காரத்தனம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, எல்லாருக்குமே வெளிப்படும். இப்போ எப்படி நமக்கு ஒரு தனி மனித இயல்பு இருக்கோ, எனக்குன்னு ஒரு இயல்பு இருக்கோ, அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா. அப்போ அதை வந்து அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்றது நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு இயல்பு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஆள் மனசு லெவலில் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் இன்னொருத்தருக்கும் வித்தியாசம் கிடையாது, நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். எல்லாரும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் வந்து அன்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான். அன்பு அப்படின்றது ஒன்னஸ், அதாவது அன்பு இல்லாத நிலையில தான் வந்து வன்முறை இதெல்லாம் வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஆள் மனசில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று, எல்லாரும் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் வந்து அன்பு தான். அந்த ஒன்னஸ், அன்பு அப்படின்ற ஒன்னஸை வந்து நம்ம எப்போ உணர முடியும் அப்படின்னா திட நிலையில் இருக்கிற நம்ம திரவ நிலைக்கு மாறும்போது தான் வந்து அது வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நமக்கு ஏற்படுற எல்லா நிகழ்வுகளையும் திரவ நிலையில் எல்லாத்தையும் பிரவாகமாக நம்ம அனுமதிக்கும் போது மட்டும்தான் அன்பு அப்படின்ற அந்த ஒன்னஸை வந்து நம்மளால் வந்து உணர முடியும். திட நிலையில் இருக்கும்போது உணரவே முடியாது கண்டிப்பாக. எல்லா மகான்களும் கன்க்ளூட் பண்ணுற விஷயம் வந்து அன்பு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்து அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்து முடியுது. நம்ம நிறைய வீடியோஸில் இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாரும் நம்ம வந்து எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தி ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்ற இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிங்க. படிச்சுட்டு நான் சொல்லாத இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, கண்டிப்பாக வாங்கி எல்லாரும் பயனடைங்க. பகவத் ஐயாவோட இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றின பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நினைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.